Hi friends, welcome back to my channel. Here we are going to video in this video. We are going variety rice recipe. That is what we are going to do. Tengai sadam. Normally, we are going to do this. But in this time, you are going சாதம் நல்ல உதிரி உதிரியா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்ல தண்ணியில ஊற வச்சு கலஞ்சி எடுத்துட்டீங்க. இப்போ அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறதா இருந்துச்சுனா இந்த தேங்காய் சாதம் செய்யறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க போதும். கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல விசில் போட்டு வெச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க போதும். ஏன்னா தேங்காயிலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எண்ணெய் விடுங்க. அப்போ சாதம் செய்யும்போது ரொம்ப அதிக எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2 டம்ளர் சாரி 2 டேபிள்ஸ்பூன் வெச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துறலாம். இப்போ எண்ணெய் சூடானோனே நம்ம சேர்த்திருக்க கூடிய கடுகு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பொரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க நெய் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு நெய்ல செய்யல வெறும் எண்ணெயில மட்டும் தான் செய்றேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா ஒரு அளவு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நான் சீவி எடுத்துக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஒமிட் பண்ணிரலாம். இப்போ இஞ்சியும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில வதங்கி வந்துரட்டும். அதோட அந்த பச்சை வாசம் போய்டணும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுமே கருகிட கூடாது. இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் சேராதுன்னு சொல்வாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலர் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்து தேங்காய் சாதம் செய்வாங்க, அதுவும் நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எது சேர்த்துல. இப்போ இது கூட ஒரு கப் துருவிய தேங்காய் வந்து இதோட நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயினுடைய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னிறம் ஆகணும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்றேன். ஆல்ரெடி நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. மீ அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆயிடணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாமே சேர்த்திட்டு இல்லைங்களா கடுகு இதெல்லாம் சேர்த்தும்போது வெங்காயம் சேர்த்து செய்வாங்க, அந்த டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கவங்க அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், தவறில்லை. வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஒமிட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த வெங்காயமுமே சேர்த்தலை. வேணுங்கிறவங்க அந்த டைமில் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காயினுடைய கலர் வந்து நல்லா ஒரு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய 1 கப் சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கிளறிட்டு காட்டுறேன். சாதம் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். அதுக்காகத்தான் நம்ம அந்த எண்ணெய் சேர்த்துறது. இப்போ சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்குமே ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு சாதம் அப்படின்னு சொல்லலாம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு அந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி நம்ம தேங்காய் சாதம் எப்படி எப்பவுமே செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டு ரெசிபியுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.